ஹாய் ஹலோ ஆர்மி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினாவோட எஃபர்ட் ஹார்ட்லெஸ் ஸ்வீட்ஹார்ட் பார்ட் 3. அண்ட் இன்னொன்றுடா, நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது எனக்கு பிசி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. ஓகே, சரி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போன பாட்டு எதோட முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹியூனாவும் அவளோட சிஸ்டரும் வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக யூனா எதுவுமே வந்து பேசலை. அவள் சைலண்ட்டாக போய் ரூமில் தூங்கிடுறா. மறுநாள் காலையில் யூனா வந்து எழுந்து நார்மலாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம ஜிமினோட வீட்டுக்கு போகிறாள். அங்கே போனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ போய் உட்காந்துட்டு ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். அப்போது பாயோனா, என்ன என்னாச்சு, எப்பயோ இருக்கிற பிரிஸ்க் இன்றைக்கி இல்லையே, என்ன யூனாக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மாதான் அப்படின்ட்டு வந்து உட்காடுறா. இல்லையே, ஏதோ இருக்குது. சரி, நேற்று காலேஜில் அட்மிஷனுக்கு போனீங்களே, என்னாச்சு? ஆ, அதெல்லாம் ஓகே தான் அங்கிள், அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கலனா பரவாயில்லடா, நம்ம ஜிமினை வச்சு நம்ம பேச சொல்லலாம். இல்லை பரவாயில்ல அங்கிள் அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. நேற்று அவள் பார்த்தது ஜிமின் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியாது, பட் ஜிமின் அவள் பார்த்துருப்பா. அப்போ அவங்க அப்பா, நீ சைலண்ட்டாக இருக்கிற பொண்ணே கிடையாது, ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்க, உனக்கு இப்படி சைலண்ட்டாக இருக்கிறது நல்லா இல்லையோ, நான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மாவும், ஆமாம் எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது, நீ இப்படியெல்லாம் இருக்கிறவளே கிடையாது, நீ வந்தாலே எப்பயுமே வீடு பரபரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்க, என்ன ஆச்சுனா சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் இது நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஆண்டி, அந்த பொண்ணை அவன் பெர்மிஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு போனான், அது நான் என்னென்னு கேட்டேன், அது தப்பா ஆண்டி? தப்பெல்லாம் இல்லையே, கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவன் அடிச்சிட்டான் ஆண்டி. என்னது அடித்தானா? உன்னை கை நீட்டுற அளவுக்கு போயிருக்கான், நீ எதுவும் பண்ணலையா? அதுக்கு முன்னாடி நான் அவனை அடிச்சிட்டேன் ஆண்டி. இல்லை இல்லை, அவன் ஃப்ரெண்டாக அடிச்சிட்டான். பாரு, நீ முதல்ல ஆரம்பிச்சிருக்க, அதான் அவனும் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறது தப்பு தான். உன் அக்கா உன் கூட தானே இருந்திருப்பா, அவள் எதுவும் சொல்லையா? இல்லை ஆண்டி, அவள் வாஷ்ரூம் போயிருந்தா, அந்த கேப்பில் தான் இதெல்லாம் நடந்துருச்சு. ஓ சரி சரி சரி, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, எங்கே அதெல்லாம் அப்படி தான், கொஞ்சம் கொஞ்ச நாளில் உனக்கு எல்லாமே பழகிடும். என்ன வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க? ஒரு பொண்ணு அவள் பெர்மிஷன் இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு போகிறது தப்பு இல்லையா? இதே நிலைமை நாளைக்கு எனக்கு வேண்டாம், அப்போவும் இப்படி தான் நினைப்பீங்களா? என்ன என்னையும் நான் பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருந்துருக்கலாம்ல, நீ ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக இருந்துருக்கலாம்ல. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அது எப்படி பார்க்குறேன் எனக்கு தெரியாதா? அப்படி இல்லையோண்ணா, நம்ம பார்க்குறத வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாதுல்ல, ஒருவேளை அங்கே வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கூட நடந்திருக்கலாம் இல்லையா, நீ அதை போட்டு எதுவும் குழப்பிக்காத. அண்டு உன்னை அடிச்சிடான்னு சொல்லிட்டு நீ ஃபீல் எல்லாம் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ ஜிமின்கிட்ட சொல்லு, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவான், ஐ மீன் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆண்டி சரி, ஜிமின் ஜிமின் ஜிமின்னு வந்த உடனே கேட்பேன், ஆனால் இன்றைக்கி ஏன் கேட்கவே இல்லை? ஆமாம், நான் எப்போ வந்தாலும் நீங்கள் அவன் இங்கே போயிருக்கான் அங்கே போயிருக்கான் வீட்டிலலாம் இதை தான் சொல்லுவீங்க, ஆனால் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கான் தெரியுமா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம், நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவங்கள கீழே கூப்பிடுங்களேன். நான் கூப்பிட்டா வரமாட்டான், அவன் கீழே வர டைம் ஆயிடுச்சு, நீ வெயிட் பண்ணு, அவனே இப்போ வந்துடுவான். ஆ சரி ஆண்டி சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக உட்காந்துருக்கா. யோனா கரெக்டாக ஸ்டெப்ஸுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துருக்கா. ஸோ ஜிமின் இறங்கி வரும்போது அவளோட பேக் போஸை பார்க்குறான். அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா யார் இந்த பொண்ணு, ஏன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, யார் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா, நம்ம வீட்டில் அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டி டி ஹிரிடா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தான்,
கிம் இருக்கார் இல்லையா, அவர் ஒய்ஃபோட சிஸ்டர். இந்தியாவிலேருந்து வந்திருக்கா, இங்கே தான் காலேஜ் பண்ண போகிறான். நீ படித்து எஸ்என் யூனிவர்சிட்டி, அங்கே தான் அவளும் போட்டிருக்கா. நேத்தம் போட்டு வந்தா. அப்போ சரி ஓகேம்மா, நான் அந்த டீட்டெயிலெலாம் கேட்கல. அண்ட் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது, நல்லதில்லை, எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டே சொல்கிறான். அப்போது டே அவள் சின்ன பொண்ணுடா, ரொம்ப சைல்டிஷான பொண்ணு, ரொம்ப ஜாலியான பொண்ணு, நல்ல பொண்ணு. அவளுக்கு அப்படிலாம் கிடையாது, சொல்லப்போனால் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா தெரியுமா. என்னவா எதுக்கு? ஆமாம், அவளும் உன்ன மாதிரியே, சொல்லப்போனால் உன் கேரக்டரும் அவள் கேரக்டரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா தான் இருக்கும் அப்படி. அதனால தான் உன்னை பற்றி சொன்னோடனே உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு தான் பொண்ணு மேலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏம்மா, ஏண்டா சும்மா போ, அவகிட்ட போய் பேசு, அவள் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அம்மா எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ கரெக்டாக யூனா அவள் க்ராஸ் பண்ணுறதுக்காக ஜிமின் வரும்போது யூனாவும் ஓகே அங்கிள், நான் ஆண்டிக்கு போய் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு டக்குன்னு திரும்புகிறா. அப்போ ரெண்டு பேருமே சடனாக இடிச்சுக்கிறாங்க. அப்போ ஜிமின் செம்மையாக்கும் வந்து, உனக்கு என்ன அறிவு இல்லையா, கண்ணை என்ன பின்னாடி வச்சிருந்தியா, இப்படி இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டுருக்கான். அப்போ அவளும் கோவப்பட்டு தலையை தேய்ச்சிட்டு, உனக்கு என்ன கண்ணு பின்னாடி இருக்குதா என்ன, நான் தான் எழுந்திக்கிறேன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து இடித்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறா. அப்போ தான் அவன் ஃபேஸே பார்க்குறா. பார்த்தா அவள் நேற்று அடித்தான் இல்லையா அந்த பையன் அப்படின்ட்டு. அப்போ நல்லா பார்த்துட்டு, ஆண்டி இந்த மாதிரி மேனஸ் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிமின் கிட்டே வச்சுக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஜிமினும் முறைச்சிட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மா சிரிச்சுட்டு, ஜிமினோட ஃப்ரெண்டு இல்லை, ஜிமினே இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறா, என்னது ஜிமின் இவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு செம்மக்கும் வருது. அப்போ ஜிமினோட அம்மா வந்து யூனா கிட்ட, என்ன யூனா ஜிமினை பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், இப்போ என்ன பார்த்துட்டு இப்படி நிற்கிற, எதுவும் பேசிக்கவே இல்லையா, பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் பல்ல கடிச்சிட்டு, பொண்ணுங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மேனஸ் தெரியாதவங்கக்கிட்டலாம் எனக்கு பேச பிடிக்காது, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ ஜிமினுக்கும் செம்மையாக கோவம் வந்துடுது. அவன் நேற்று நடந்ததை வச்சு தான் பேசிட்டு போகிறான்னு அவனுக்கும் புரியுது. அப்போ அவங்க அம்மா ஜிமினை பார்க்குறாங்க, இப்போ புரியுதாம்மா எனக்கு ஏன் பொண்ணுங்கனாலே பிடிக்கலன்னு. காலையிலே மூட் அப்செட், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சேடாயிருது. அவங்க அம்மா அப்படியே அவன் போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. இவனாவும் ஏன் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அவளும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துடுறா. அவங்க அக்கா வந்துட்டு, என்னடி எப்பயும் லொடல் லொடன்ட்டு வருவேன், இன்றைக்கி என்ன அமைதியாக வந்திருக்கேன், என்னாச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை ஏதோ அதை பாரு, என்னடி ஆச்சு, இப்போ எதுக்கு ஏன் கிட்டே கோச்சிட்ருக்க, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்போ ஏதோ இருக்குது சொல்லடி. ஐயோ அக்கா நான் தான் சொல்கிறேன்ல எதுவும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எழுந்திரிச்சு அவள் ரூமுக்கு போயிடுறா. அவங்க அக்காவும் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க. அடுத்த 2 டேஸ்க்கு அவள் ஜிமின் வீட்டுக்கு போகவே இல்லை, அவங்க அக்கா கிட்டே மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா. அண்ட் அவள் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ எதிர்பார்த்தோம், எக்ஸைட்டடாக இருந்தோம், ஆனால் அவன் வந்து இவனாக இருப்பான்னு நம்ம வந்து யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கா. அவன் மேலே ஒரு மாதிரி கோமாவே இருக்கா. அப்போது அவங்க அக்கா, என்னடி ஜிமின் ஜிமின் ஜிமின்னு ஒரு நாளைக்கு எத்தனை முறைனாலும் சொல்லிடுவேன், இப்போது 2 நாளாக அவன் பேச்சே எடுக்கிறதில்ல, என்ன ஆச்சு, அவனை பார்த்தியா என்ன? பார்த்தேன், அப்புறம் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், எதுவுமே பேசலையே, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்தேன் அவ்வளோதான். எனக்கு அவனை பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? அவனை பார்த்த உடனே பிடிக்கலன்னு சொன்ன முத பொண்ணு நீனா. ஓ, அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக அவன்கிட்ட எதுவும் இல்லை. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருந்தால் போதாது, கேரக்டர் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி இருப்பான்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அதனால நான் எக்ஸைட்டடாக இருந்தேன். அவன் ஒன்றும் ஏன் கேரக்டர் கிடையாது, அவனை பார்த்தாலே அப்படி எரிச்சலாகுது. அப்படி என்னடி அவன்கிட்ட கோவம் உனக்கு? ஒரு நாளில் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அக்கா. அப்போ அவள் ஹோட்டலில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அவள் சொல்ல வரும்போது டக்குன்னு அவங்க அக்கா வாஷ்ரூம் போயிருந்த கேப்பில் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவளால் சொல்ல முடியல, பிகாஸ் அவள் அடிச்சிட்டான், அது தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் தான். எனக்கு அவனை பிடிக்கல, என்னமோ அவன்கிட்ட நீ வம்பு பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக பொண்ணுவேன். எனக்கு சான்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அடிப்பேன். எனது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவளோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்டடாக அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அவளை அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஏய் விடுது, என்னடி ஆச்சு, ஐயோ விட்டு தொலை, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா எனக்கு எஸ்என் யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக குதிச்சிட்ருக்கா. அப்போ அவங்க அக்காவும் சிரிச்சுட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வாங்கி பார்க்குறாங்க. இன்னும் 1 வீக்கில் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இன்னும் 1 வீக்கில் உனக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுதுடி, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ ஜாலி, இனிமேல் நான் காலேஜ் போயிடுவேன், இங்கே இருக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸு அவுட்டிங் கிளாஸ் கட் அடிக்கிறது, ஐயோ ஜாலியாக இருக்கும்ல. என்னது கிளாஸ் கட் அடிக்கணுமா? கொண்டுருவேன், உனக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டா ஆனால் கட் அடிச்சுட்டு ஊர் சுற்றுவேன்னு சொல்கிறியா? ஒழுங்கு மரியாதையா காலேஜ் போய் படிக்கிற வழியை பாரு. ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அக்கா. நம்ம காலேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ண போகலாமா? ஐ மீன் நான் காலேஜ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் தேவை இருக்கும்ல, நம்ம ட்ரெஸ்ஸு அண்ட் பேக் அது இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாமே, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. எனக்கு வேலை இருக்குது அக்கா. ப்ளீஸ் 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 வா, போகலாம். சரிடி போகலாம், கிம் ஃப்ரீயாக இருக்காரா கேளு, அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி 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 நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போகிறா. ஃப்ரெண்டில் ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்குது, அங்கே தான் கிம் வந்து உட்காந்துருக்காரு. அப்போது டியூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போது கரெக்டாக ஜிமினோட அம்மாவும் பால்கனிக்கு வராங்க. இப்போ பேசுகிறதெல்லாம் லைட்டாக அவங்களுக்கு கேட்கும், அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லலாம் இருக்காங்க. ஸோ அவள் வந்துட்டு ஜியூ எனக்கு காலேஜில் சீட் கிடச்சிச்சு, ஸோ பர்ச்சேசிங் போகலாம், நீ ஃப்ரீயாக இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அப்போது கிம் வந்தது, ஹே கங்க்ராட்ஸ் யோனா, நான் இன்னைக்கு ஃப்ரீ தான், பட் ஈவினிங்க்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், ஸோ அதுக்கும் ஃபுல்லாக நீ பர்ச்சேசிங் முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜியோ அவ்வளோ நாளெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், யார் நீ தானே, உங்கள் அக்காவை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து மேலே ஜிமினோட அம்மா வந்து பார்த்துட்டு அவளுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வீட்டில் வந்து சொல்லலையாவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேடாகிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக அவங்க உள்ளே போகிறத வந்து அவள் பார்த்துடுறா. சரி நம்ம என்னதான் இருந்தாலும் ஜிமின் மேலே அவளை கோவத்தை அவங்க மேலே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி டியூட் நீ போய் அக்கா கிட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நீ எங்கே போகிற அப்படின்ட்டு கிம் கேட்குறாரு. வந்துட்டேன் டியூட், எங்கள் பக்கத்து வீட்டுக்கா. ஆமாம் எனக்கு சீட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். என்னையும்னா ப்ளீஸ் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்கல்ல நான் சொல்லலைன்னா, ஸோ நான் போய் சொல்லிட்டு உடனே வந்துடுவேன் ஓகேவா, நீ போய் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்கிறா. சரி போ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. இவன் வீட்டுக்குள்ளே போகிறா. போனால் அங்கே ஜிமினோட அப்பா உட்காந்துருக்காரு.
அங்கிள், ஏய் யூனா வா, என்ன ரெண்டு நாளாக வீட்டுக்கே வரல, எங்கே நீ, வரவே மாட்டியோன்னு நினச்சேன். ஓகே சர்ப்ரைஸாக வந்திருக்கியா, சரி வா 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 உட்காரு, ஆண்டி மேலே போயிருக்கா இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமினோட அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க. அங்கிள் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் தான் வந்தேன். என்ன என்ன யோனா சொல்லு. எனக்கு காலேஜில் சீட் கிடச்சிருச்சு. ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ்டா, நான் கூட உனக்கு கிடச்சிடணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடைக்கலன்னா கூட ஜிமின் வச்சு கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். ஓ தேங்க்ஸ் அங்கிள், பரவாயில்ல அதான் கிடச்சிச்சுல்ல. என்னையோனா ஒரு மாதிரி ஏதோ மாதிரி பேசுகிற, அன்னைக்கு ஜிமின் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால எங்கள் மேலேயும் கோவமாக இருக்கியா? ஐயோ அங்கிள் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன், எனக்கு தெரியாதா யோனா? சரி ஓகே பரவாயில்ல, நான் ஒன்று எதுவும் சொல்ல விரும்பலை. அப்படியே அவங்க அம்மாவும் மேலேருந்து இறங்கி வராங்க. அப்போ ஜிமினோட அப்பா வந்துட்டு, ஏ இங்கே வா யோனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டு, வா யோனா, ரெண்டு நாளாக வீட்டுக்கே வரல, என்ன கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அச்சோ அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி, கோவம்லாம் இல்லை, அது சரி இனிமேல் நான் கண்டிப்பாக வருவேன் வீட்டுக்கு, அண்ட் எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட செஞ்சு கேட்பேன், எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் சிரிச்சுட்டு, கண்டிப்பாக யோனா, நீ எப்பயும் இங்கே வரணும், அதுதான் எனக்கு வேணும், நீ ரெண்டு நாளாக வரலன்னதோ ஏதோ மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை வேறு ஒரு டென்ஷனில், எனக்கு தெரியும் யோனா, சாரி ஆண்டி, இனிமேல் நான் கண்டிப்பாக வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மியோட அம்மாவும் அவளை ஓகேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் பர்ச்சேஸ் போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி அக்கா, நான் போய் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு தடவை ட்ரையல் பார்க்குறேன், அண்ட் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு எந்த ட்ரெஸ் போட்டு போகலான்னு டிசைட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேகமாக மாடிக்கு போகிறான். அங்கே போய் ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா, அவள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் ரூம் விண்டோ ஓப்பனில் இருக்குது. ஜிமின் வீட்டு டெரஸ்லேருந்து பார்த்தா அவள் விண்டோ கரெக்டாக தெரியும். கரெக்டாக அந்த டைமுக்கு ஜிம்மினும் ஜேகேவும் மாடிக்கு வராங்க. அப்போ ஜேகே அவன் கையில் ஒரு பைனா கலர் கொடுத்துட்டு, இந்த பைனா கலர் செம்மையாக இருக்குடா, இதை வச்சு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ஏதாவது மாட்டோம், நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், அண்ட் நாளைக்கே இதை வச்சு அங்கே ஏதாவது ஒரு பிளான் பண்ண முடியுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஜிமினும் கரெக்டாக அந்த டைரக்ஷன் பார்த்து அந்த பைனா கலர் வச்சு செக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது இவள் யதார்த்தமாக அந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது இவளை தான் அவன் பார்க்குற மாதிரி நினச்சிட்டே போய், சீ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விண்டோவை சாத்திட்டான். அதை அவன் கரெக்டாக பார்த்துடுறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இவளுக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து டென்ஷனாக கீழே இறங்கிடுறான். இதுக்கப்புறம் என்ன நினச்சி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய்.